தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ரொம்பவே வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு வர பிரபல ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கருவேல மர பிசின் வச்சிருக்கிறது, அப்புறம் நகம் வெட்டி தானம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்றீங்க, இப்படி எல்லாம் பரிகாரம் இருக்குதா? இருக்குங்கம்மா, கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி என்னுடைய முன்னோடிகள் சவுத் சைட்ல, இப்ப எங்க நெல்லை மாவட்டம், நான் பிறந்து வளர்ந்த தூத்துக்குடி அந்த பகுதிகளிலெல்லாம், அந்த மாவட்டங்கள்லாம் அந்த காலத்தில் பாரம்பரியமான ஜோதிடர்கள்லாம் பயன்படுத்தின கலை தான் இந்த கலை. குறிப்பாக நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில் சைடு அங்கெல்லாம் இருந்தவங்க அந்த காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாரும் இதை வெளியே சொல்லி கொடுக்காமலேயே அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து பலபடிக்கு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு அந்த ஒரு சில ஜாதகங்களுக்கு இப்போ ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும், சத்ரு உபாதைகள் இருக்கும், சத்ரு தோஷங்கள் இருக்கும், அவங்களுக்காக அந்த முள் வச்சுக்கிறது. சில கிரகங்களுடைய சேர்க்கை, இப்போ சனி செவ்வாய் அப்படின்னா அதுக்கு வந்து கருவேல மர பிசின் வைத்து கொள்ளுதல், அதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. சனி செவ்வாய்க்கு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது, அதில் கருவேல மர பிசின் வைத்து கொள்ளுதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். அது யாருக்கு கொடுக்கணும், எப்போ அந்த சிச்சுவேஷனில் அவங்க அதை வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு அது வச்சுருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல, அது அவங்க ஜாதகமே சொல்லும். இப்போ உதாரணமாக 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர், எதிர்ப்பு ஸ்தானம், எதிரிஸ்தானம்னு பேர். இவங்களுக்கு இப்போ அந்த ருணரோக சத்ருகாரகனுடைய புத்தியோ அல்லது அதனுடைய தசாவோ அல்லது அதனுடைய அந்தரமோ அல்லது அதன் மேலே பாவைகளுடைய தொடர்பு இருந்தால் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். அப்போ எதிரிட்டிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இவங்களும் ஒரு ஆயுதம் வச்சுக்குவாங்க, இவங்களும் ஆயுதம் வச்சுக்குவாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு வீட்டை சுற்றி என்ன பாதுகாப்பு அமைக்கிறோம், முள் வேலி அமைக்கிறோம். இன்றைக்கி அது பென்சிங்கு, அந்த காலத்தில் பென்சிங் ஏது, வேலி வேலி முள்ளை வெட்டி கருவேல முள்ளை வெட்டி தானே வீட்டை சுற்றி போட்டு வைப்பாங்க. அப்போ தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, எதிரிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, கிரகங்களிடமிருந்து, பாவ கிரகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, அந்த ஜாதகத்தில் அது இருக்கக்கூடிய ராசியினுடைய அமைவும் அந்த தீய கிரகங்களுடைய பார்வையும் இருக்கும் காலத்தில், வரக்கூடிய காலத்தில் அந்த சம்பவங்கள் நேரங்களில் அதை வச்சுருந்தா ஒர்க் அவுட் ஆகும். அது எல்லாருக்கும் வச்சுருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஆயுதங்களை வச்சுருக்க சொன்னால் இன்றைக்கி சட்டம் சம்மதிக்கிறது இல்லை, நம்ம சட்டத்தையும் மதிக்க வேண்டியிருக்கு. முள் வச்சுருந்தா யார் கேட்க போகிறா, முள் வச்சுருந்தா யார் கேட்க போகிறா? ஸோ முள் தானே வச்சுருக்கிறாருன்னு போயிடும். ஏதோ பல்லு குத்து வச்சுருக்கேன்னு கூட சொல்லலாம்ல. ஸோ அது அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். நிறையா என்னுடைய யூடியூப் சேனலில், ஸ்ரீ ஜோதிடபடங்கிற சேனலில் நிறைய அது மாதிரி ஏகப்பட்ட பரிகாரம் நிறையா கொடுத்துருக்கேன். எனக்கே எந்த பரிகாரம் கொடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது கொடுக்குறோம். அதே மாதிரி சனி செவ்வாய்ங்கிறது அது கருவேல மர பிசின் வைத்துக் கொள்ளுதல். சில பேருக்கு மேக்னெட் வரும், இது ஏன் மேக்னெட் கொடுக்குறோம், அதுலேயே மேக்னெட் வரும், மேக்னெட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா தென் துருவத்துக்கான ஒரு கிரகம், செவ்வாய் வந்து வட துருவத்துக்கான ஒரு கிரகம். செவ்வாயினுடைய ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியில் வந்து வரும், இன்னொரு வீடு எங்கேன்னு கேட்டிங்கன்னா வடக்கு ராசியில் வரும். இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாத ஒரு கிரக சேர்க்கை. சனிங்கிறது இரும்பு, செவ்வாய்ங்கிறது காந்தம். இந்த சனி செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியது, விபத்து நடக்கும், இரத்த குறைக்கு வர்றது, அந்த துர்மரணங்கள் அடைகிறது, கடுமையான போராட்டம் அடைதல், ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுதல், விபத்து ஏற்பட்டு கைகால் எலும்பு முறிதல். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, சனி செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அவங்கக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மேக்னெட் வச்சுக்கும் போது, எதிர்விசை காந்தம் வச்சுக்கும் பொழுது அந்த சனி செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அது புஷ் பண்ணி தள்ளி விடும். அப்போ அதுக்கு அதுக்கு பேர் நார்த்து நோடு சவுத்து நோடுன்னு பேர்.
அதாவது வடதுருவம் தென் துருவம். இந்த சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா வடதுருவமும் தென் துருவமும் சேர்ந்ததுக்கு சமம். நார்த்து போல் சவுத்து போல்னு கேள்விப்படுறப்பா இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு சமம். ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும், பிரளயம் ஏற்படுமா இல்லையா? வடதுருவம் தென் துருவங்கிறது பூமியினுடைய ரெண்டு எதிரெதிர் முனைகள், ரெண்டும் சேர்ந்தா எர்த்து குயக்கு வந்தால் தான் சேரும், கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மேக்னெட் வச்சுக்கிறது, முள் வச்சுக்கிறது, கோந்து வச்சுக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் வித்தியாசமாக வரும். அதே மாதிரியே நகை வெட்டிங்கிறது ஒரு ஆயுதம் தான், அது வச்சுக்கிறது, தானம் கொடுக்கறது, தண்டவாள இரும்பு துண்டெல்லாம் ஏலத்துக்கு எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க முறையாக ப்ராப்பராக, ஏன்னா அதை சதன் ரயில்வேல ஏலம் விடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சின்ன துண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த பரிகாரங்கள் எல்லாம் பலன் தருதா சார்? பலன் தராமல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அனுபவம் தான் பரிகாரம். நம்ம லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் ஜோதிடத்தில் நம்ம பார்த்து ரிசல்ட், இதை அனுபவிச்சு, இது ஒரு ரெக்கவரி ஆகி தற்சோதனை நிறையா செய்து நிறையா நண்பர்களுக்கும், என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு இல்லை என்னுடைய நண்பர்களுக்குமே அதை கொடுத்து பயன்படுத்தி ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக பலன் அளிக்கும், பலன் அளிக்காமல் இல்லை. ஆனால் அந்த ஜாதகத்தில் நாம் எப்படி அணுகி அதை எப்படி அதை பரிகாரம் எடுக்கணுங்கிறத லாஜிக். சில உணவு பதார்த்தங்கள் வச்சு சாப்பிட்டா வந்து நமக்கு பண வரவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிலாம் பரிகாரம் சொல்றீங்க. இப்படிலாம் பரிகாரம் இருக்குதா சார்? 100% இருக்கு. என்ன மாதிரி உணவுகள் எடுத்தா பண வரவு அதிகமாகும்? இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் லக்னம் ரோஹிணி, இது வந்து லக்னம் தான், ராசியை வச்சு அல்ல, லக்னம் ரோஹிணின்னு வச்சுக்கோமே, அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிருகசீரிசம். இந்த மிருகசீரிசத்துக்கு இரண்டாவது நட்சத்திரத்துக்கு தடையை தரக்கூடியது உத்திரட்டாதி. தடையை தரக்கூடியது உத்திரட்டாதி. அதாவது மிருகசீரிசத்துக்கு 22வது நட்சத்திரம் வைனாசிகம்னு அதுக்கு பேர். லக்னம் ரோஹிணி வாங்கியிருக்கோம், ரோஹிணிங்கிறது லக்னம் வந்து நின்றது ரோஹிணி, அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் மிருகசீரிசம். இந்த மிருகசீரிசம் தான் அந்த ரோஹிணிக்கு பணம் தரும். இந்த மிருகசீரிசத்துக்கு 22வது நட்சத்திரம் வைனாசிகம்னா தடை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க லக்னம் ரோகிணியாக இருந்தால், சந்திரன் ராசி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு நான் சொல்லலை, ரிஷப லக்னம் லக்னம் வாங்கினது ரோகிணியாக இருந்தால் இரண்டாவது நட்சத்திரம் மிருகசீரிசமாக வரும். அந்த மிருகசீரிசம் தான் அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம். அந்த மிருகசீரிசத்துக்கு தடையை ஏற்படுத்தக்கூடியது 22வது நட்சத்திரமான, மிருகசீரிசத்துக்கு 22வது நட்சத்திரமான உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதிங்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி. உத்திரட்டாதிங்கிறது பாதம், பெருமாளுடைய பாதம். இவருக்கு அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்டு. அவங்க லட்டு சாப்பிட்டா காசு வரும். வைனாசியம்ங்கிறது எதிரி, நீ எதிரியை முழுங்கலன்னா எதிரி ஒன்றே முழுங்கிடுவார். அப்போ நீ எதிரியை முழுங்குன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. புரியல இல்லையா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது. ஸோ உணவு பதார்த்தங்கள் சாப்பிட்றது மூலமாக பண வரவை தர வைக்க முடியும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் என்ன பாக்கியம் இருக்கோ அதுதான் கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி அன்றாட வேலைக்கு போகிறாரு கட்டிட தொழிலாளி, அவருக்கு சம்பளம் 1000 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும், 4 நாள் வேலை இல்லை. ஸோ இந்த உணவு சாப்பிட்டு போனால் 1000 ரூபா தான் கிடைக்கும். கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கெல்லாம் முடியாது, அதில் பொய் தான் சொல்லணும். அவருக்கு பொழப்பே இல்லை, சார் இந்த லட்டு சாப்பிடுங்க போயிட்டு வாங்க சார், சாப்பிட்டு போனேன் சார், வேலை இன்னைக்கு வந்துச்சு சார், இன்னைக்கு 1000 ரூபா கிடச்சிச்சு சார். அன்றாட வருமானத்தை வர வைக்கிறதுக்கு இது ஒரு பரிகாரம். ஓகே சார், அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் பற்றி சொல்லுங்கள் சார், அதுக்கான பரிகாரம் என்ன, என்ன மாதிரியான பலன்? செவ்வாய் தோஷம் வந்து பொதுவாக வந்து மேசத்தில் இருந்தா, விருச்சிகத்தில் இருந்தா, மகரத்தில் இருந்தா, கடகத்தில் இருந்தால், சிம்மத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. இதே வீடுகளில் அதிக பரல், பரல்னு ஒரு லாஜிக் இருக்காது உங்களுக்கு சொன்னால் தெரியாது, 5 பரல்களுக்கு மேலே அந்த செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. அந்த செவ்வாயை சனியோ குருவோ பார்த்தா தோஷம் குறையும். செவ்வாய் தோஷங்கிறது என்னன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். சடனாக டென்ஷன் ஆவாங்க, சடனாக கோவப்படுவாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய ஃபோர்ஸாக இருப்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், சமீபத்தில் நாமக்கல்லில் கருத்தரங்கம் நடத்தினேன். கருத்தரங்கம் நடத்தி முடித்து 2 நாள் வந்து மந்திர தந்திரத்துக்கான வகுப்பு, நிறையா ஜோதிடர்கள் தான் வந்து படித்தாங்க, தாந்திரீக வகுப்புன்னு சொல்லி எடுத்திருந்தேன். தேவதை எப்படி வசியம் பண்ணுவது, எப்படி
இறைவனை வசியம் பண்ணுவது, அஷ்டகர்ம பூஜைகள்லாம் என்ன அப்படின்னு ரெண்டு நாள் வகுப்பு போட்டிருந்தேன். அதில் நான் வகுப்பு எடுக்கும்போது நான் எப்பவுமே ஸ்பீடு, எனக்கு லக்னத்தில் செவ்வாய் பட பட படப்படன்னு ஸ்பீடாக பேசுவேன். அப்போ சொல்லும் பொழுது அதில் ஒரு அன்பர் கூட, அவர் பெரிய ஒரு நிர்வாகத்தில் ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருக்கார், சார் ஸ்பீடாக போகிறீங்க சார், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு சொல்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வகுப்பு என்கிட்ட படிச்சிருக்கார் அவர். இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் அவரே டென்ஷன் ஆகிட்டார், ஏன்னா நான் ஸ்பீடாக பேசினா அவங்க என்ன எழுத முடியாது இல்லையா, தப்பு, அது என்னுடைய தவறு, அது என்னுடைய இயல்பு. அது அந்த செவ்வாயினாலே ஃபோர்ஸ், செவ்வாய்னாலே வேகம், செவ்வாய்னாலே கோபம், செவ்வாய் சட்டனாக செய்கிறது செவ்வாய், மட்டம் 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 சொல்லுவேன் நான் ஸ்பீடாக சொல்லுவேன். செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா பர்ஃபெக்ஷன். இப்போ இந்த செவ்வாய் தோஷங்கிறது என்ன நினச்சிங்க, பர்ஃபெக்ஷன். 7 மணிக்கு உடனே வர சொன்னேன், நீ 7:10 வந்தது தப்பு, நாளைக்கு வா, இன்னைக்கு வேலைக்கு வேண்டாம், நாளைக்கு வாங்கிறது செவ்வா. உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், நீ பிங்கர் டிப்பு மிஷினில் எத்தனை மணிக்கு வந்து வச்சுருக்கணும், 7 மணிக்கு வச்சுருக்கணும், 7:10 வச்சுருக்கேன், இன்றைக்கி உனக்கு சம்பளம் கிடையாது, இல்லைன்னா போயிட்டு நாளைக்கு வா, லீவ் எடுத்துக்க, நாளைக்கு 6:30 உள்ள ஒரு வேலை. இதுதான் செவ்வா. இந்த செவ்வா லக்னத்தில் இருந்தாலே, 7ஆம் இடத்தில் இருந்தாலே, ஒரு ஜாதகத்தில் 3ல் செவ்வா, ஃபோன் பண்ணுவாராம், இந்த கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன், செவ்வாங்கிறது திடீர் திடீர்னு செய்யக்கூடியது, வேகமாக செய்யக்கூடியது. கிளம்பி வந்துட்டு இருக்கேன், வெளியூர் போகிறேன், ஊட்டிக்கு போயிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட போக போகிறேன், துணிமணியில் எடுத்து பேக் பண்ணி வை, டூ வீலர் ஓட்டிக்கிட்டே வந்திருக்கிறார், வாசல் நிற்கிறவர் பேக் வரணும், இல்லைன்னா கோபம். நான் 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன்ல, நீ என்ன பண்ண வீட்டில், ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே, அந்தமாக பதறமா பதறாதா, இதுதான் செவ்வா, இதுதான் செவ்வா. ஸோ செவ்வாங்கிறது ஆக்டிவ், செவ்வாங்கிறது போல்னஸ், அதே செவ்வாய் இல்லைனாலும் ஜோலி முடிஞ்சு போச்சு. செவ்வாய் தான் தைரியம், செவ்வாய் தான் ஃபோர்ஸ், செவ்வாய் தான் யுத்தம். அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு செவ்வாய் ஒரே பார்த்தா யுத்தத்துக்கு போவாங்க, அப்போ தான் ஜெயமாகும்னு. செவ்வாய் தான் பாதுகாப்பு, நம்ம நாட்டுக்கு சுற்றி இராணுவம் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், அப்போ அங்கே செவ்வாய் தேவைப்படுதில்லை, செவ்வாய் தேவைப்படுற இடத்துல தேவை வேண்டும், புரியுதா. அதே கோயிலுக்குள்ளே செவ்வாயாக இருந்தால் என்ன ஆக போகுது, கோயிலுக்குள்ளே சாந்தம் வேணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் செயல்படும். அதனால் செவ்வாய் தோஷம்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த செவ்வாயினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. ஒரு அம்மா வந்து வீட்டுக்கார் ரொம்ப டென்ஷனுங்க, ஐயோ காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே பிரச்சனை பண்ணி தான் கிளம்புவார், மத்தியானம் வீட்டுக்கு 3-4 மணிக்கெலாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணிவிட்டு நான் வெளியூர் போகிறேன், உடனே திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, போய் நல்ல ஓலப்படுத்துகிறார், வீட்டுக்குள்ளே வந்தாலே டெரராக இருக்கார், குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு மொழியிலே பம்மிடுறாங்க, எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. இந்த மகன் மனுஷனுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி, செவ்வாயினுடைய கண்டெண்ட்டை பூரா குறைங்க, காரம் குறைங்க, நான்வெஜ் கொடுக்காதீங்க, உப்பு கம்மியாக போடுங்க, கொஞ்சம் ஒரே நாளெல்லாம் கண்டுபிடிச்சிருவார், ஏன் உப்பு கம்மியாக இருக்குன்றவாரு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, சில மருந்துகள் கொடுத்துட்டு வாங்க. ஸோ மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவருக்கு சில மலர் மருந்துகள்லாம் கொடுத்து, இப்போ அவர் வீட்டில் ரொம்ப அந்யோன்யம் ஆயிட்டார். எங்கள் வீட்டுக்கார் மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இல்லைங்க, போங்க ஜோசியரை, நீங்களாம் குறை சொல்கிறீங்க அவரை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்பயுமே செவ்வாயாக நம்ம இருக்க முடியாது. இப்போ எனக்கு வயசு இப்போ 52 வயசு ஆக போகுது, ஒரு நேரம் பயங்கர ஆக்டிவில் இருப்போம், இப்போல்லாம் நம்ம அது நம்ம குழந்தை குடும்பம் எதுக்கு நம்ம, அந்த வயசில் அது கோபம் இருந்துச்சு, இன்றைக்கி கோபப்பட்டு என்ன ஆக போகுது, நான் கோபத்தெல்லாம் பழைய விலைக்கு போட்டு பல நாள் ஆச்சு, புரியுதுங்களா. அதனால் எனக்கு லக்ன செவ்வாய் தான், 25 வருஷமாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்கிறேன், அதனால் செவ்வாய் தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில், மாங்கல்ய பொருத்தம்னு, நான் 20 வருஷமாக அதை வாழ்கிறேன், எனக்கு என் மனைவிக்கும் ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது, ரஜ்ஜு பொருத்தமே கிடையாது, 25 வருஷமாக வாழ்கிறோம், அதுக்கு என்ன பண்ணுறது, வாழ்ந்து தான் இருக்கோம். அதாவது குரு கெட்டவங்களுக்கு ஜாதகத்தில் குரு நீசம், குரு திதிசூன்யம், குரு பாதிக்கப்பட்டு இருந்தால் நல்ல நாள் அமையாது, இது உண்மை. ஏன்னா குரு திருசூனியம், என்னுடைய துணைவியாருக்கு குரு நீசம், நல்ல நாள் எப்படி அமையும், அப்புறம் எப்படி சார் 25 இறைவன் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஒரு ஒரு படத்துலோட நகைச்சுவையாக கூட போக பழகிருன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் செவ்வாய் தோஷங்கிறது, அதுதான் ஸ்பீடு, ஆக்டிவ், ரொம்ப பர்ஃபெக்ஷன், சட்டுன்னு கோபம் வர்றது,
எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரரை போய் கோவப்படாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சீவகாரண்யம் பேச முடியுமா? நம்ம எப்படி நிம்மதியாக வாழ்றது? புரியுதா இல்லையா? அதனால் செவ்வாய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்படியே இருந்தாலும் அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் அவங்க ரெக்கவரி ஆகிடலாம். ஸோ நான் வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு தான் என்னுடைய கோபங்கள் குறைய ஆரம்பித்தது. ஆனாலும் இயற்கையாக ஒன்று டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குமா இல்லையா, அது எப்போயாவது ஒருக்கு வரதான் செய்யும், அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுனா ரெக்கவரி ஆகும்னு அதை பரிகாரமாக சொன்னால் ஒரு இன்டர்வியூ பத்தாது. உங்களுடைய பரிகாரம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் பயனுள்ளதாகவும் மக்களுக்கு இருக்கும் சார், ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்கள் வீட்டில் வள்ளி, புஷ்பவள்ளி, நாகவள்ளி அப்படின்னு பேர் கொண்டவங்க யாராவது இருக்கணும்? அம்மா பெரிய புஷ்பவள்ளி தான் சார். இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 வருஷமாக சொத்து பிரச்சனை இருக்கும், ஒரு சொத்தை விட்டு கொடுத்துட்டு இடம் மாற்றி வந்திருக்கணும்னு ஜாதகம் சொல்லுது. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. மலர்களுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால ஆண்டாள் பூ தொடுத்தனால அப்பாவுக்கு வந்து பூ வியாபாரம், பூக்கடை, அந்த வேறையான தொழில் செய்யணும்னு சொல்லுது. ரைட்டா? எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? அப்போ ராமநாதன் பேர் வந்தால் உங்களுக்கு பூச நட்சத்திரம் பண்ணீங்க, அவ்வளோதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு. கலத்தனை திருமண வாழ்க்கை பேசி முடிவாயிருக்கும்னு ஜாதகம் சொல்லுது, இந்த பேரே சொல்லுது. ஆமாம்,